ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நான் ஒரு வேலையும் செய்யலை. ரொம்ப நேரமாக சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்ன சும்மா இருக்குன்னு போல தோணுச்சு, அந்தளவு உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு 6:30 போல் தான் மெதுவாக ராத்திரிக்குள்ளே வேலையெல்லாம் தொடங்கினேன். அப்படியே சோறு கூட்டு கறிங்கிற சைடில் வேலை நடந்துகிட்டே இருந்தது. இந்த வீடியோ வந்து சோறு பொங்கக்கூடிய வீடியோ கிடையாது. என்கிட்ட நிறைய வீடியோவில் பொதுவாக வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கிலோ வெயிட் இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு எந்த நோயும் இல்லையா, உண்மையிலே உங்களுக்கு நோய் எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 65 கிலோ இருக்கேன். இப்போதைக்கு 65 கிலோ தான், கூட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த நோயும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நொறுங்க தின்னா 100 வாழ்வுன்னு சொல்லிட்டு. அதுமாரி நல்லா அடித்து பொழிச்சு நொறுங்க தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் இதுவரைக்கும் எந்த நோயும் வரல. வருங்காலத்தில் வருதா வரணும்னு தெரியலை, வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது உங்களுக்கு போதுன்னு நினைக்க இவ்வளோ தான் நிறைய கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் ஏன்னா இந்த 2 கமெண்ட்டு பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. உண்மையிலே இது வருத்தமாலாம் இல்லை, எனக்கு உண்மையிலே ரொம்ப சிரிப்பு தான். அவ்வளோதான். சரி, என் வெயிட் வந்து 65 கிலோ, எனக்கு எந்த நோயும் இல்லை. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.